இந்தியாவிலே மட்டும்தான், என் தமிழகத்திலே கூட விசாரணை கைதிகள் பன்னாண்டு காலமாக உள்ளே இருக்கிறார்கள். விசாரணை முடிஞ்சிருச்சா? இல்லை. தீர்ப்பு வந்துருச்சா? இல்லை. சரி, விசாரித்துத்தான் முடித்தார்களா? விசாரிக்கல. ஒன்றுமில்லை, உண்மையில் சந்தேகமாக இருக்கிறது. வா, கூட்டி போனவன் 28 வருஷம் ஆகிவிட்டது. எக்கச்சக்கமான பேர் தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளில் முஸ்லிம்கள் 28 வருஷத்தை கடந்தும் உள்ளே இருக்கிறார்கள் என்பது உலக அளவில் அப்பட்டமான மனித உரிமைகளுக்கு முரணானது. அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கைகளும் மனுக்களும் ஏராளமான கூப்பாடுகளும் தொடர்ந்து போடப்படுகிறது. அது முஸ்லிம்கள் என்கிற காரணத்தாலோ என்னவோ, அல்லது ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய மதவாதிகளின் அழுத்தத்தினாலோ என்னவோ, அவர்கள் இன்று வரை வெளியே வர முடியவில்லை. வேடிக்கையும் வினோதம் என்னவென்றால், இந்த நாட்டை உருவாக்க, இந்த நாட்டை கட்டமைக்க, இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய எல்லா சிறைகளையும் நிரப்பிய முஸ்லிம் சமுதாயம், நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி சிறையிலேயே தங்கள் வாழ்வை எல்லாம் கழித்த சமுதாயம் இன்றைக்கு அநியாயமாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரு பரிதாபத்தினுடைய இடத்திலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய நம்பிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு பின்னாலே முஸ்லிம் கைதிகளுடைய விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மிக அதிகமாக மேல் எண்ணமும் அரசாங்கத்தின் மீது இருந்தது இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக முதல்வரின் கனிவான கவனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம் சமுதாயம் சில விஷயங்களை வைக்க கடமைப்பட்டிருக்கிறது. இதுவரை அவர்கள் குற்றம் நிரூபணமாகவில்லை. நிறைய பேர் விசாரணை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் வரவேற்கிறோம். யாராக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவனுக்கு தண்டனை தருவதில் தடையாக இந்த சமுதாயம் நிற்காது. ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிறுத்தி விசாரிக்கப்பட்டு தண்டனையும் தரப்படவில்லை, தீர்ப்பு வரவில்லை, விசாரணை கைதியாகவே இருக்கிறார்கள். விசாரணை கைதிக்கு அநேகமாய் இந்தியாவிலே தான் 28 வருஷங்களாகியும் விசாரணை முடியவில்லை என்கிற அவலம் தொடர்கிறது. ஒரு குறை தண்டனை என்பது எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படி ஒரு தீர்ப்பு இருந்தால் அதையாவது சொல்லிவிட்டு செய்யலாமே. இவர்கள் சாகும் வரை ஒன்றும் இல்லை, நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லை. ஆனாலும் அழுத்தங்களின் காரணமாகவே அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு நாலு ஜனாதா வந்திருக்கிறது, மேலும் பலர் வரக்கூடும் என்கிற பயமும் அச்சமும் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது. எக்கச்சக்கமான மனுக்கள் மாறி மாறி ஆண்ட அரசுகளுக்கு தரப்பட்டு விட்டது. அங்காங்கே தெருமுனைகளில் ஆர்ப்பாட்டங்கள் கத்தி கத்தி குரல்கள் ஓய்ந்து போய்விட்டது. வலுவில்லாத நிலையில் அந்த சிறைவாசிகளுடைய குடும்பங்கள் சமீப காலங்களாக ஊடகங்களிலும் நாங்கள் ஒப்பாரி வைத்து விட்டோம். ஆர்ப்பாட்டங்களில் பயனில்லை, ஊடகங்களிலே போட்ட கதறல்களுக்கும் செவிமடுப்பதாக இல்லை என்றால் இந்த சிறை கைதிகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஆட்சியில் ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு பேரிடி விழுந்ததை போல இந்த வாரம் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ ஒன்று, அரசாணை, மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ளே இருப்பவர்கள் வெளியிலே வர முடியாது. நல்லெண்ண அடிப்படையில் 700 பேர் நன்னடத்தை கைதிகளை விடுதலை செய்ய போகிறோம், அதில் ஒருவர் கூட முஸ்லிம் இருக்க வாய்ப்பில்லை என்கிற தகவல். இது ஒரு உத்தரப்பிரதேச மாநில கவர்மெண்ட் இந்த அறிக்கையை விட்டிருந்தா கொஞ்சம் அப்படித்தான் சகிச்சுட்டு கடந்து போயிடலாம். இதை ஒரு குஜராத்தினுடைய மாநில கவர்மெண்ட் இப்படி ஒரு ஜிஓவை வெளியிட்டிருந்தா அவங்கெல்லாம் அப்படித்தான் கடந்து போயிடலாம். ஆனால் சமூக நீதியும் திராவிடமும் மாறி மாறி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவல் என்று தேர்தல் நேரங்களில் சொல்லிக் கொள்ளுகின்ற ஆட்சிகள் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அரசாணை அந்த முஸ்லிம் சிறைவாசிகளின் குடும்பங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களை நிலைகுலைய செய்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் முதல்வர் உள்ளிட்ட அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் 99% கடந்த தேர்தலில் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.
ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான மத ரீதியான துவேஷங்களில் இருந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வரும் ஆட்சியின் மூலம் கிடைக்கும் என்கிற மிக அதிகப்படியான எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் தான் அந்த வாக்குகளை எல்லாம் செலுத்தினோம். இன்றைக்கெல்லாம் பொதுமக்களுக்கு கூட தெரியும், 14 வருஷம் தாண்டி ஒரு கைதி ஜெயிலிலே இருந்தால் ஆளுநர் உத்தரவில்லாமல் ஒரு மாநில கவர்மெண்ட்டே தாராளமாக அவர்களை விடுதலை செய்யலாம் என்று ஹரியானாவினுடைய ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த முடிவை எடுக்கலாம். 14 வருஷங்களை தாண்டியவர்கள் இங்கே இரட்டை ஆயுள் முடிந்த நிலையிலேயும் கூட குற்றம் நிரூபணமாகாமல் தண்டனையும் கொடுக்க இந்த விதம் என்று தெரியப்படுத்தாமல் விசாரணை கைதியாகவே நீண்டு கொண்டிருக்கிறார்களே, இது குறித்து கொஞ்சம் இரக்கத்தோடும் கருணையோடும் அரசு பரிசீலிக்காதா என்பதால் தான் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வழியாக இப்படி கூவியும் கூப்பாடு போட்டும் ஊடகங்களில் ஒப்பாரி வைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மிக மோசமான குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் தப்பித்து விடுகிறார்கள். இங்கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மக்கா மஸ்ஜித் அஜ்மீர் குண்டுவெடிப்பு போன்றவற்றில் அப்ரூவராக மாறிய ஒருவன் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டான். ஒரு வெடிகுண்டு 1000 மக்களை பலி கொண்ட குண்டு, இந்த தேசத்திலே அவனெல்லாம் ஒன்றும் இல்லை. மாலேகான் குண்டுவெடிப்பை செய்தவன் ஒத்துக்கொண்டவன், அவன் இன்றைக்கு விடுதலையாகி நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியாக இருக்கிறார். இவர்களெல்லாம் கூட தண்டனை பெறவில்லை. தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு அரசியல் திருப்பத்தின் போது ஒரு பஸ்ஸில் வைத்து 3 மாணவிகளை உயிரோடு பஸ்ஸையும் மாணவிகளையும் கொளுத்தியவர்கள் தண்டனை இல்லாமல் வெளியிலே இருக்கிறார்கள். இவர்களை விடவெல்லாம் மாலேகான் குண்டுவெடிப்பை விடவோ அஜ்மீர் மக்கா மசூதியுடைய இது போன்ற குண்டுவெடிப்புகளை விடவோ மிகப்பெரிய கனபரிணாமம் உள்ள குற்றத்தை செய்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளில் இருக்கிற முஸ்லிம்கள். அவர்களெல்லாம் அவரவர்களுடைய மததுவேஷத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் வெளியே சுற்றலாம் என்றால் நிரபராதிகள் மாத்திரமே சிறையில் இருக்க வேண்டும் என்பது எந்த அடிப்படையிலான நியாயம் என்பதை கேட்கிறோம். என்றைக்காவது சிறையினுடைய இரும்பு கம்பிகள் திறக்கப்பட்டு வீட்டு வாசலுக்குள்ளே வந்து நுழைவார்கள் என்று காத்திருந்த மனைவிகள் கிழவிகளாகி போனார்கள். அவருடைய குழந்தைகள் பருவமாகி திருமணத்திற்கு போய்விட்டது. எத்தனையோ பேருடைய தாய் தந்தை கபிரஸ்தானுக்கு போய்விட்டார்கள். அங்கிருக்கிற கைதிகள் மனிதர்கள் தானே. மனிதாபிமான அடிப்படையிலும் மனித உரிமைகளின் அடிப்படையிலும் அவர்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்ல வேண்டிய முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கடப்பாடு முஸ்லிம் சமுதாயத்திற்கு உண்டு. நவம்பர் 26 இன்றைக்கு தேதி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்ட நாள், த நேஷனல் லா டே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்ட தினம். இன்றைக்குத்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பை ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து 2/3 பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் நம்முடைய சட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாள் இந்த நாள். அந்த சட்டம் சொல்லுகிறது சிறுபான்மையினர் சரியாக நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான மத சுதந்திரம், அவர்களுக்கான வாழ்வாதாரம், இது எல்லாவற்றிலும் இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிற போது தொடர்ந்து முஸ்லிம் என்ற காரணத்தால் மட்டும் 1500 காலங்கள் அவர்கள் உள்ளே இருந்துதான் ஆக வேண்டும் என்றால் தயவு செய்து ஒரு நீதிமன்றத்தை வைத்து தீர்ப்பாக சாகும் வரை என்று சொல்லியாவது விடுங்கள். இன்னமும் நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்யவில்லை. எவ்வளவு நாளைக்கு சந்தேக கேஸ்? 28 வருஷத்திலா இருப்பான். தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தோடு நாங்கள் சகோதரமாக சகோதரத்துவமாக இணக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தயவு செய்து அவர்கள் விஷயத்தில் கருணையோடும் கிருபையோடும் தங்களினுடைய முடிவுகளை பரிசீலனை செய்ய வேண்டும். எல்லாம் அந்த இறைவன் அந்த சிறை கைதிகளுக்கு சபரே ஜமீனை தருவானாக, அந்த குடும்பத்தினருக்கு நல்ல ஆறுதலை தருவானாக, வருங்காலம் வளமாகவும் சுதந்திரமாகவும் சுபிட்சமாகவும் அவர்களுக்கு அமைய ஆக்கப்பூர்வமான வழிவகைகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து வைப்பானாக.